எனக்கும் சக்திக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. எஸ், எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி எல்லா காதல் மாதிரியே என் காதலுக்கும் நிறைய பிரச்சனைகள், நிறைய தடைகள். எங்கள் அப்பா தான் எங்கள் லவ்வை சேர்த்து வச்சாரு. எங்கள் அப்பா, அவர் பேர் அருணாச்சலம். ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா மேலே ஏதோ ஒரு அவர் ஆக்டிவிட்டீஸ் மேலே கொஞ்சம் சந்தேகம். அதனால் விட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அப்பாவோட தத்து பிள்ளை தான். ஆனால் என்னை அவரோட சொந்த பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டாரு. ஆஸ் யூஷுவல் எல்லா லவ் ஸ்டோரிஸ் மாதிரியும் என் லவ் ஸ்டோரியிலையும் நான் எங்கள் அப்பாக்கிட்ட நிறையா எமோஷ்னல் பிளாக்ஸ் கொடுத்து தான் இந்த மேரேஜ்க்கு நான் சம்மதிக்க வச்சேன். அது ஒரு பெரிய கதை. அப்பா, என்னடா சண்டே அதுமா சீக்கிரம் எழுந்துட்ட? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் முக்கியமான விஷயமா? சொல்லு. அப்பா, நான் லவ் பண்றேன்ப்பா. லவ்வா? யார? சக்தி அப்பா. எந்த சக்தி? நம்ம பக்கத்து வீட்டு சக்திப்பா. வாட்? நம்ம பக்கத்து வீட்டு சக்தியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமாப்பா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு சக்தி மேல. சக்தி உன் ஃப்ரெண்டுடா, ஃப்ரெண்டை போய் எப்படி? நம்ம ஃபேமிலிக்கு இதெல்லாம் ஒத்து வராதுடா. வேணாண்டா. ஒத்து வரும்ப்பா. நீங்க மனசு வச்சுக்கன்னா எல்லாமே ஒத்து வரும். இந்த விஷயத்தை பத்தி சக்தி கிட்ட பேசியிருக்கியா? நானும் சக்தியும் சேர்ந்தாப்ப முடிவு எடுத்தோம். இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராதுடா. நடைமுறையை மாத்தணும்ப்பா. அவங்க அப்பா வேற ஒரு மாதிரிடா, இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான்டா. எங்களை நீங்க தான்ப்பா சேர்த்து வைக்கணும். எனக்கும் சக்திக்கும் 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பா. சின்ன வயசுல இருந்து ஒரே ஸ்கூல் போனோம், ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணோம், ஒரே காலேஜ், இப்ப ஒரே ஆஃபீஸ். வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு? அதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லையே. என்னால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது. அப்படியே நான் சம்மதிச்சுட்டா ஊர்ல ஒரு பையன் என்ன மதிக்க மாட்டான். ஊரை பத்தி நாம ஏன்ப்பா கவலை பண்ணும்? ஐ அம் சாரிப்பா, நான் என் முடியல ஸ்ட்ராங்கா இருக்கேன். நான் சக்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. அடிங்க, என்னை விட கொஞ்சம் உயரமா வளர்ந்துட்டேன்னு திமுற உனக்கு. நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், நீ பேசினதே பேசிட்டு இருக்க. என்னால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இந்த கல்யாணத்துல பல பிரச்சனைகள் வரப்போகுது. எனக்கு நீதான் முக்கியம். என்னை விட்டு போயிடாத. அப்பா, எனக்கு நீங்களும் வேணும், சக்தியும் வேணும்ப்பா. ரெண்டு பேரும் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த கல்யாணம் தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா அந்த சந்தோஷத்துக்கு தடையா இருக்க நான் விரும்பல. இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். போ, ஆக வேண்டிய காரியத்தை பாரு. தேங்க்ஸ்ப்பா. ஐ லவ் யூப்பா. ஸோ இப்படி தான் எங்கள் அப்பாவை நான் சம்மதிக்க வச்சேன். சக்தி வர டைம் ஆயிடுச்சு. ஐ திங்க் சக்தி ஹஸ் கம். கேமரா ஆன்ல இருக்குடா. வாட் ஆர் யூ டுயிங் வித் தி கேமரா? நம்ம கதையை சொல்லிட்டு இருந்தேன். ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. ஹே, ஒன்ஸ் அகைன். ஆனால் இதெல்லாம் பார்க்க எங்கள் அப்பா என் கூட இல்லை. அப்பா எங்கேயும் போகல, யூஎஸ்ல இருக்கார். அப்பா வென் ஃபார் பிஸ்னஸ் ட்ரிப், அங்கேயே கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டார். லாஸ்ட் வீக் தான் ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தார்.